தளபதி விஜய் மாதிரியே இப்ப விஜய் தேவரகொண்டாவும் கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் டொனேட் பண்றாரா. நாளுக்கு நாள் இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,07,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அதுவும் இந்தியாவோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 87 புது கேசஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் டோட்டலா 27,977 கேசஸ் இந்தியாவில் இருக்கு. இதுவரைக்கும் கொரோனானால இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 884 இந்தியாவில் உயர்ந்திருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா லாக்டவுன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல. ஸோ தொடர்ந்து ஜூன் ஜூலை வரைக்கும் கூட இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. 15 நாள் 20 நாள்னா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் மாசக்கணக்கு அப்படிங்கிறது பல பேர்த்தோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட், பல என்ஜிஓஸ், செலிபிரிட்டிஸ், செலிபிரிட்டிஸோட ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ விஜய் தேவரகொண்டாவும் 1,30,00,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஏதோ பிஎம் சிஎம்மோட நிவாரண நிதிக்காக கிடையாது. தன்னோட தேவரகொண்டா ஃபவுண்டேஷன் மூலமாகவே தெலுங்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த 1,30,00,000 ரூபாயை வச்சு சப்போர்ட் பண்ண போறாராம். தன்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறவங்க தேவரகொண்டா ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து RX100ஓட ஆக்டர் கார்த்திகேயா விஜய் தேவரகொண்டாவோட ஃபவுண்டேஷனுக்கு இப்போ 1,00,000 ரூபாயை டொனேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் கொரட்டலா சிவாவும் விஜய் தேவரகொண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. தன்னோட வாழ்நாளில் 1,00,000 யூத்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதான் தன்னோட கனவு அப்படின்னு சொல்லியும் இதுக்காக தெலுங்கு ஸ்டேட்டோட பல பகுதியை சேர்ந்த 50 டிசர்விங் கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணி தேவரகொண்டா ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதில் பல பேர் இப்போ நல்ல கம்பெனிஸில் பிளேஸும் ஆயிருக்காங்களாம். இனிஷியலாக இந்த விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ண வேண்டான்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த கொரோனா டைமில் அது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நம்மள யாருமே இந்த சடன் லாக்டவுனுக்கு ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. என்னோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப்ஸோட சேலரிஸை நானும் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். நிறைய சம்பளம் வாங்குற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கஷ்டமான டைமில் ஃபைட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் விஜய் தேவரகொண்டா ஒரு மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த லாக்டவுனை நம்ம எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறத பற்றி ஆக்டர் ஹரீஷ் கல்யாண் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்ல நமக்காக வெளியே கஷ்டப்படுற டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி, போலீஸ், துப்புரவு பணியாளர்கள், சோஷியல் ஒர்க்கர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லோரும் வலியுறுத்துகிற ஒரே விஷயம் ஸ்டே ஹோம், வீட்லேயே இருங்க அப்படின்றது தான். அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். அடுத்த 3-4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு நம்புகிறேன். கவர்மெண்ட்டும் நம்மக்கிட்ட வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் சேஃபாக இருப்போமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சீக்கிரம் நம்மளுடைய இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே நிறைய சிந்தனைகள், கேள்விகள், நிறைய தாட்ஸ் வரும். பட் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ லெட்ஸ் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபைட் திஸ் டுகெதர். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். Thank you.